போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ நம்ம போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வைலட் உடைய ஸ்டார்டட் போக்கிமான்ஸான மூணு போக்கிமான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு போக்கிமான் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கார்லெட் அண்ட் வைலட்டோடைய ஸ்டார்டட் போக்கிமான் கிராஸ் டைப் போக்கிமான் ஸ்பிரிகாட்டியோ. ஸோ அது வந்து பால்டியா ரீஜியனில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டட் போக்கிமானாக இருக்குது. இது ஒரு கிராஸ் டைப் போக்கிமான், ஓகேவா? ஸோ அதனோட ட்ரெய்னர் வந்து இந்த மாதிரி அது பக்கத்துலேயே இருக்கும்போது வேறு ஒரு போக்கிமானை வந்து, ஓ இந்த போக்கிமான் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணி உங்களையே மயக்கடிச்சுட்டு போயிடும். ஸோ அதோடைய ட்ரெய்னர் வந்து அதை தவிர்த்து வேறு எந்த போக்கிமானையும் அட்ராக்ட் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் மியாத்து மாதிரியே இருக்குது, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா அப்படிங்கிறது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கூட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மியாத் ஒரு கிராஸ் டைப்பாக இருந்தால் இப்போ இருக்குமோ அதே மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு பூனை கிராஸ் டைப் போக்கிமான் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளி தெளிவாக காட்டிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட எபிலிட்டியை இனிமேல் காட்டுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கேட்காம பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படி பார்த்திங்கன்னா, போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வைலட்டோடைய ஃபயர் டைப் போக்கிமான் ஃபியூ கொக்கோ. ஸோ இது வந்து ஒரு ஃபயர் டைப் போக்கிமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஃபயர் டைப்பால் எப்படா வேகமாக ஓடக்கூடிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் முடியும், டெக்னிக்கலாக முடியும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு சார்ஜர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூளை வந்து இந்த மாதிரி வேகமாக ஒரு ஸ்பீடர் போக்கிமானுடைய அந்த எபிலிட்டி வந்து அந்த போக்கிமானுக்கு இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், இதுக்கு வந்து பளபளப்பான பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்தோன்னா வேகமாக ஓடி வந்து அதை கவியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கூட அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட டெஃபினேஷன் கூட போட்டு காட்டிட்டாங்க, விஷுவல் டெஃபினேஷன். ஸோ நம்ம டீம் ராக்கெட்டை வந்து மூட்டி பார்க்க விட்டுருக்கோம். அண்ட் தென் இது ஒரு ஃபயர் டைப், அந்த மூவை கூட இது பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் இதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது கிராமம் பண்ணுங்கள். இந்த போக்கிமான் வந்து பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் ஆப்பிள் பழம் மாதிரி தெரியுதா இல்லை உங்களுக்கும் ஆப்பிள் பழம் மாதிரி தான் தெரியுதா அப்படிங்கிறது இங்கே கிராமம் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு போக்கிமான் வந்து போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வாலட்டோடைய ஸ்டார்டட் போக்கிமானாக வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய மூவ் ஹேண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிலாம் இந்த சீசன் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ யாரும் கேம் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அதை கிழக்காமல் பண்ணுங்கள், இது எந்த மாதிரியான போக்கிமான் அப்படின்னு. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாக்ஸி போக்கிமான். ஸோ போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வைலட்டுடைய வாட்டர் டைப் போக்கிமான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வாத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் தான் இது. டீம் ராக்கெட் வந்து அப்படின்னா அவங்க கேட்ச் பண்ணும்போது அந்த போக்கி பால் வந்து மூணு தான் போயிருக்கும். டெக்னிக்கலாக இது வந்து மூணாவது காட்டுறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூஷன்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த போக்கிமான் வந்து இந்த மாதிரி வாட்டர் டைப் அண்ட் இது வந்து தன்னோட முடியை வந்து தண்ணியை பயன்படுத்தி ரொம்பவே வலுவலுப்பாக ஆக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த குவாக்ஸி போக்கிமான் வாட்டர் டைப் போக்கிமானை பற்றி நீங்கள் நினைக்கிங்க, இது போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வைலட்டுடைய ஸ்டார்டட் போக்கிமானில் ஒரு வாட்டர் டைப். ஸோ இது வந்து பார்க்க அனிமி நல்லா இருக்கா, கேமில் பார்க்குற மாதிரியா இருக்கா அப்படிங்கிறது கேட்கவும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேம் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.